சற்று வெளியான தகவல் ரேசன் அடைதற்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க விட்டுக்குள்ளே போகலாம் தேர்தல் நடத்தை விதிகள் கொள்ளப்பட்டதால் இரண்டு லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட உள்ளதாக உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இணைய வலையில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதி உடையவர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கும் பணி தொடங்கியுள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இறுதி வரை ரேஷன் கார்டு எளிதாக கிடைத்து வந்தது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை குறித்த அறிவிப்பு வெளியானது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் இறுதியில் முதல்வர் ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சட்டசபையில் அறிவித்தார் இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுடைய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினைந்து முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவித்தார் மகளிர் உரிமை தொகை பெற ரேஷன் கார்டு வேண்டும் என்றும் குடும்ப தலைவிகளுக்கே வழங்கப்படும் என்றும் அவர்களது வங்கி கணக்கில் மாதம் மாதம் வரவு வைக்கப்படும் என்றும் வைக்கப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் இதனால் மகளிர் உரிமை தொகையை பெறுவதற்காக ஆயிரக்கணக்கானோ புதிய ரேஷன் அட்டைகளை பெறுவதற்கு விண்ணப்பிக்க தொடங்கினர் இதனால் அதுவரை கூட்டு குடும்பமாக வசித்து வந்த மாமியார் மருமகள் இருவரும் மகளிர் தொகை பெற வேண்டும் என தனித்தனியாக ரேஷன் கடைக்கு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள் இதனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு திடீரென ரேஷன் கார்டு விண்ணப்பம் மிக கடுமையாக உயர்ந்தது இதை கண்ட அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் முதல் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணியினை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கத்தில் விண்ணப்பித்தவர்களுக்குமே ரேஷன் கார்டு கிடைக்காத நிலை ஏற்பட்டது இது இது ஒரு புறம் எனில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் தேர்தல் அறிவிப்புகள் வெளியாவதற்கு முன் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் மழை வெள்ள நிவாரண உதவித்தொகையை பெறுவதற்கு வசதியாக புதிய ரேஷன் கார்டுகள் அரசு வழங்கியது அப்போது இணைய வலையில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் அரசு வழங்கியது ஆனால் தேர்தல் நடத்தை விதிகள் மார்ச் பதினாறாம் தேதி அமலுக்கு வந்ததால் மீண்டும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த மார்ச் பதினாறாம் தேதி வெளியிட்டது அன்றில் இருந்து தேர்தல் நடத்தை விதிகள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தன தேர்தல் நடத்தை விதிகள் ஜூன் ஆறாம் தேதி நள்ளிரவு வரை அமலில் இருக்கும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்திருந்தது இதன் காரணமாக புதிய ரேஷன் கார்டு கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக வழங்கப்படவில்லை புதிய ரேஷன் கார்டு வழங்கமும் விண்ணப்பமும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது தாசில்தார்கள் தேர்தல் வேலைகளில் இருந்த காரணத்தால் ரேஷன் கார்டு பணிகள் நடைபெறவில்லை இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்ததால் நேற்று முதல் வழக்கமாக பணிகளில் அதிகாரிகள் இறங்கி இறங்கியுள்ளன உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அதிகாரிகள் ரேஷன் கார்டு வழங்கும் பணி விவகாரத்தில் தீவிரம் காட்டி வருகிறார்கள் தற்போது வரை புதிதாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களின் சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் புதிதாக ரேஷன் அட்டை கேட்டு காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்துள்ளதால் மீண்டும் புதிதாக இரண்டு லட்சம் ரேஷன் அட்டைகள் வழங்குவதற்கான முன்னெடுப்புகள் நடைபெற்று வருவதாக உணவுப் பொருள் மற்றும் உணவுப் பொருள் பலங்கள் மற்றும் நுகர்வோர் துறை அதிகாரிகள் கூறினார்கள் இதனால் விரைவில் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன புதிய ரேஷன் கார்டு வழங்கும் சுமார் இரண்டு லட்சம் பேர் அப்படியே மகளிர் தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும் தகுதியுடையவர்களுக்கு மகளிர் தொகை கிடைக்க வாய்ப்பு உள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்